சில நாட்களுக்கு முன்பு நீயா நானா நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசிய ஒரு இளம் பெண்ணிற்கு கல்வி படிப்பிற்காக உதவி செய்வதாக சொல்லி நீயா நானா கோபிநாத் அவர்கள் ஏமாற்றி விட்டதாக செய்திகள் வெளியானது. இதை பற்றி நாம் கூட செய்திகள் வெளியிட்டிருந்தோம். இந்த செய்தி வெளியானதும் நீயா நானா ரசிகர்களிடையே மிக அதிக அளவில் இதை பற்றி பேசப்பட்டது. இந்நிலையில் கடந்த வாரம் இந்த புகார் குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை கோபிநாத் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில், அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். சகோதரி நிஷா அவர்களின் கல்விக்காக நான் உதவி செய்வதாக சொன்னது உண்மைதான். அந்த நீயானானா நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னுடைய இமெயில் முகவரியை கொடுத்து கல்லூரி கட்டணத்திற்கான ரசீதை என் இமெயில் முகவரிக்கு அனுப்பும்படியும் அதற்கான காசோலையை கல்லூரிக்கு நான் கொடுத்து விடுவதாகவும் சொல்லியிருந்தேன். நாம் கொடுக்கும் உதவித்தொகை சம்பந்தப்பட்டவரின் கல்விக்கு பயன்படுகிறது என்பதை உறுதி செய்து கொள்ள கல்லூரி கட்டண தொகையை காசோலையாக கல்லூரி பெயருக்கு கொடுப்பது நடைமுறை. ஆனால் சகோதரி நிஷாவிடமிருந்து எந்த ஒரு தகவலும் வரவில்லை. கல்விக்காக சிரமப்படுபவர்களுக்கு என்னால் ஆன உதவிகளை நான் எப்போதும் செய்தே வந்திருக்கிறேன். என்னால் முடியாத பட்சத்தில் எனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலம் அதை செய்து கொடுக்க முயன்றிருக்கிறேன். சமீபத்தில் கூட நீயானான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு ஏழை பெண்ணின் மருத்துவ படிப்பிற்காக உதவ முன்வந்த நண்பர்களை ஒருங்கிணைக்க எங்களால் ஆன முயற்சிகளை செய்தோம். ஒரு பெண்கள் கல்லூரியில் கழிவறையே இல்லை என்று மாணவிகளின் தலைவி நீயானானாவில் சொன்னபோது அவரிடம் 1 லட்ச ரூபாய் காசோலையை கொடுத்தேன். கல்வியில் சிரமப்படும் மாணவர்களுக்கு உதவக்கூடிய சமூக ஆர்வலர்கள் உதவி கோரும்போது என்னால் முடிந்ததை செய்தே வந்திருக்கிறேன். சகோதரி தொலைபேசியில் யாருடன் பேசினார் என்று எனக்கு தெரியவில்லை. காரணம், எனக்கு தனிப்பட்ட உதவியாளர்கள் என்று யாரும் கிடையாது. என் நிகழ்ச்சி தொடர்பாக ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை கூட என் நண்பர்கள்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எந்த தொலைபேசி அழைப்பும் வரவில்லை. என்னுடைய கவனத்துக்கு வந்திருந்தால் உடனே நான் அதை செய்திருப்பேன். மலரோ முள்ளோ எதை வீசினாலும் நீங்கள் என் அன்பிற்கு உரியவர்களே, புரிந்து கொண்டமைக்கு நன்றி என்று ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்றும், சகோதரி நிஷா சரியான முறையில் தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்றும், கல்லூரி கட்டணத்திற்கான ரசீது தனக்கு அனுப்பவில்லை என்றும் அவர் இதில் முன்வைத்திருக்கிறார். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒரு தமிழகமே ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வரும் நீயானானா கோபிநாத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றங்களை மீடியா பெரிய அளவில் எடுத்து காட்டியது. ஆனால் அதற்கான விளக்கத்தை கோபிநாத் கொடுத்தும் அதை மீடியா பெரிய அளவில் மக்களிடையே எடுத்து சொல்லவில்லை. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த செய்தியை அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளுங்க.